ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் ரெண்டில் பயிற்சி 2.3 ஐந்தாம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு, காலையில் 7 மணி அப்படின்னு வச்சுக்கிறோம். காலையில் 7 மணினா ஏஎம், ஆன்டி மெரிடியன், பிஎம்னா போஸ்ட் மெரிடியன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முற்பகல் அப்படின்னா ஏஎம்னு சொல்லணும். அந்த 7 மணிலிருந்து 100 மணி நேரத்துக்கு பிறகு, 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம் இருக்கும், நேரம் என்ன அப்படின்னு கேட்குறோம். செய்வோமா? ஃபஸ்ட்டு இந்த 100 மணி நேரத்தை 12 வகுப்போம். மட்டு 12 என்னன்னு பார்ப்போம். ஏன் 12? ஒரு நாளை 2 பிரிப்போம். முற்பகல் 12 மணி நேரம், பிற்பகல் 12 மணி நேரம். அதனால தான் 12 வகுக்கப்படும். 8 12 96 போக மிச்சம் எத்தனை இருக்குது? 4 மணி இருக்குது. மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்குது? 4 மணி இருக்குது. ஏற்கனவே நமக்கு 7 AM-ஓட இந்த 4 கூட்டணும்னா 11 AM். ஓகேவா? முற்பகல் 11 மணி, இதுதான் ஆன்சர். வேறு ஒன்றும் இல்லை. 4 நாள் கழித்து காலையில் 11 AM-ன்ற மாதிரி வரும். எவ்வளவு நேரம் என்னன்னு கேட்குறாங்க. காலையில் 11 மணின்னு காமிக்கும். 100 மணி நேரம் கழித்து, 4 நாள் கழித்து காலையில் 11 மணின்னு காமிக்கும். புரியுதா? இதே இது நமக்கு முற்பகல் பிற்பகல் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா 24 வகுக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அது எந்த நாளை குறிக்கும் அப்படின்னா 24 வகுக்கணும். இது முற்பகல் அப்படின்னு கொடுத்தனால 12 மணி நேரம் தான் ஒவ்வொரு பகலும். அடுத்து ஒரு இரவு 12 மணி நேரம், அதுக்காக. ஓகே,